நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உச்சகட்ட மகிழ்ச்சியில் திமுக தலைவர் ஸ்டாலின். அப்படி என்ன நடந்திருக்கு? சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக பிரபலமான கருத்து கணிப்பு நிறுவனம் அசம்பிளி எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷனுக்கு வந்து கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து வெளியிடுவாங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன கருத்து கணிப்புகளை வெளியிட்டாங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்னைக்கு வந்துச்சுன்னா யாருக்கு வந்து ஓட்டு போடுவீங்க, யார வந்து பிரைம் மினிஸ்டரா வந்து தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பை வந்து நடத்தினாங்க. அதாவது 70%க்கு மேல பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை தான் நாங்க மறுபடியும் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுகள் வந்து சொன்னுச்சு. சோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமா போயிருந்துச்சு. இன்னும் 4 மாசத்துல 5 மாநிலங்கள்ல வந்து அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது. சோ அது குறித்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல தமிழ்நாடு முன்னு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மொத்தம் 234 தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த 234 தொகுதிகள்ல 162 தொகுதிகளை வந்து திமுக கூட்டணி கைப்பற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து அதிமுக கூட்டணி வந்து 62 இடங்களை வந்து கைப்பற்றுவதற்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2021 சட்டசபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அப்படின்னு அந்த சி ஓட்டர்ஸ் உடைய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாயிருக்கு. இதனால திமுக வட்டாரங்கள் மற்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கிறதா சில செய்திகளும் கிடைச்சிருக்கு. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாள் பயணமாக டெல்லிக்கு வந்து போயிருக்காரு. அங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு. அந்த சந்திப்பு அப்ராக்சிமேட்டா 1.5 மணி நேரம் வந்து நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துகிட்டாரு, இந்த பக்கம் வந்து அமித்ஷா அவர்கள் கலந்துகிட்டாரு. 1-to-1 மீட்டிங். இடையில வந்து அதிமுக நிர்வாகிகள் யாரும் கலந்துக்கல, பாஜக நிர்வாகிகள் யாரும் கலந்துக்கல. இடையில ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. என்ன கேள்வி கேட்டிருக்காரு அமித்ஷா அவர்கள் அப்படின்னா, அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு முடிவுகள், உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து திமுக சாதகமா வர மாதிரி இருக்கு. சோ என்ன காரணம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு பகிர் கேள்வியை வந்து கேட்டிருக்காரு தமிழக முதலமைச்சர்கிட்ட. அதுக்கு தமிழக முதலமைச்சர் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கருத்து கணிப்பை வந்து நம்ம வந்து பெருசாக்க வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, 2016 சட்டசபை தேர்தல் வந்து நடந்துச்சுல, அந்த 2016 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும், அதிமுக கூட்டணி படுதோல்வி அடையும் வாய்ப்புகள் அமித்ஷா அவர்கள்ட்ட வந்து பேசியிருக்காரு. சோ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பண்ணலாம், என்னென்ன வியூகங்கள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 1.5 மணி நேரம் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. சோ டெல்லி வட்டாரங்கள் வந்து இப்படித்தான் செய்தியை வந்து சொல்றாங்க. நேற்று வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோட இந்த மீட்டிங் வந்து நடந்துச்சு. இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சந்திப்பு வந்து நடத்த போறாரு. அந்த சந்திப்புல வந்து சில முக்கியமான பிரச்சனைகள் குறித்து டிஸ்கஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பிரம்மாண்டமான நினைவு மண்டபத்தை வந்து திறந்து வைக்கிறதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து வருகை தரணும் அப்படின்னு இன்வைட் பண்றதுக்காக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னு சில தகவல்கள் வந்து கிடைச்சிச்சு. சோ இன்வைட் பண்ணிருக்கிறதாவும் சில செய்திகள் வந்து இப்ப வந்து கிடைச்சிருக்கு. சோ அந்த இன்வைட், அந்த ஃபங்க்ஷன் அப்ப வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து, சோ அப்பவே வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்துறதுக்கு, கூட்டணியை வந்து அங்கேயே அனௌன்ஸ் பண்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து அதிமுக வட்டாரங்கள் வந்து சொல்றாங்க. சோ இன்னும் ஒரு 15-1 மாசத்துக்குள்ள பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து நேத்து நடந்த, இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். கடைசியா ஒரே ஒரு டாபிக் வந்து சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். கொரோனா தடுப்பு மருந்து குறித்து அரசியல் எப்படி போய்க்கிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். நம்ம இந்தியாவில ஒரு டீ கடை வாசல்ல ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து கேள்வி கேக்குறாரு, மாசத்துக்கு ஒரு ராக்கெட் விட தெரியுதுல, கொரோனாக்கு தடுப்பு மருந்து ஏன் இன்னும் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு வந்து இலக்காரமா பதில் சொல்றாரு. ஒரு 2 மாசம் கழிச்சு இவர் சொல்றாரு, தடுப்பு மருந்து நம்ம இந்தியா கண்டுபிடிச்சிருச்சு, அதுவும் ஒரு தடுப்பு மருந்து இல்ல 2 தடுப்பு மருந்து, கோவாக்சின் கோவிஷீல்டு. அப்படியே இவர் வந்து பெருமையா சொல்றாரு. இவர் அடுத்த கேள்வி கேட்கிறாரு, ரொம்ப பெருமைப்படாத, இந்த தடுப்பு மருந்த சாதாரண பொதுமக்கள்னால வாங்கவே முடியாது, பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் 1000 கணக்கில் கொடுத்து இந்த தடுப்பு மருந்தை வாங்க போறாங்க அப்படின்னு வந்து அடுத்து ஒரு நெகட்டிவா வந்து இவர் வந்து கேள்வி கேட்கிறாரு.
உடனே இவர் சொல்றாரு, ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சொல்றாரு, இலவசமாக தடுப்பூசி போடப்படும் அப்படின்னு வந்து மத்திய அரசு சொல்லிட்டாங்க, சோ யாருக்குமே வந்து காசு கிடையாது அப்படின்னு வந்து இவர் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்றாரு. அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு இவர் வந்து கேள்வி கேட்கிறாரு, இந்த தடுப்பு மருந்தை நாங்க எப்படி வந்து நம்புறது, இதுல வந்து முறையா பரிசோதனை வந்து நடந்துச்சா, சும்மா அவசர அவசரமா பேர் வாங்குறதுக்காக இப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றாங்களே அப்படின்னு இவர் அடுத்து ஒரு மூணாவது கேள்வியை வந்து கேட்கிறாரு. இவர் வந்து சொல்றாரு, இல்ல அவசரமா எதுவும் நடக்கல, முறைப்படி பரிசோதனைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதை உறுதிப்படுத்துறதுக்காக பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து தடுப்பூசி போட்டுக்கிறாங்க, எய்ம்ஸ் உடைய டைரக்டர் வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டாரு, நம்ம தமிழகத்துடைய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டாரு, அப்போலோ ஹாஸ்பிட்டலுடைய மேனேஜிங் டைரக்டர் வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டாரு, இது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து தடுப்பூசி போட்டுக்கிறாங்க, அதனால சாதாரண பொதுமக்கள் வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு வந்து இவர் வந்து பதில் சொல்றாரு. உடனே இவர் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேட்கிறாரு, சரி ஏன் வந்து மோடி அவர்கள் வந்து தடுப்பூசி போடல அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி, கேள்வி கேட்கறது அவங்களோட வேலை. அடுத்த கேள்வி வந்து இவர் வந்து கேட்கிறாரு. உடனே இவர் வந்து இவருக்கு பயங்கரமான கோபம் வந்துருது, இப்ப வந்து மோடி வந்து தடுப்பூசி போட்டுட்டாரு அப்படின்னா நீங்க எப்படி தெரியுமா அதை விமர்சனம் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து இவர் கோவப்பட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்ன தெரியுமா கேள்வி கேட்பீங்க, மோடி அவர்கள் எதுக்காக தடுப்பூசி போட்டாரு, சாதாரண பொதுமக்களை இன்னும் தடுப்பூசி போடவே இல்லை, அதுக்குள்ள எதுக்கு மோடி வந்து அவசரப்படுறாரு, உயிர் மேல அவ்வளவு பயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, முன்கள பணியாளர்கள் சுகாதார பணியாளர்கள் தான் தடுப்பூசி போடணும் அப்படின்னு வந்து மத்திய அரசாங்கமே சொல்லிட்டாங்க, சோ அதை மீறி எதுக்காக மோடி செயல்படுறாரு அப்படின்னு அடுத்து ஒரு விமர்சனத்தை வந்து முன் வைப்பீங்க. கேள்வி கேட்கறது மட்டும் தான் உங்களுடைய வேலையா இருக்கும், இதை வந்து அப்ரிசியேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து இவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா உண்மையிலே அரசியல் இப்படிதான் நடந்துக்க இருக்கு, நம்ம இந்தியா வந்து இரண்டு தடுப்பு மருந்துகளை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, சோ அதை அப்ரிசியேட் பண்ணலே அப்படின்னாலும் வதந்திகளை வந்து பரப்பி விட வேண்டாம் அப்படிங்கறதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்ன காரணம், ஒரு மருத்துவர் என்ன பண்றாரு, ஒரு அரசு மருத்துவர் வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஊசி வந்து போட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்கிற மாதிரியும், மோடி அவர்கள் போட்டாதான் நான் போடுவேன் அப்படின்னு வந்து ஒரு மருத்துவரை சொன்னா பொதுமக்கள் வந்து எப்படி நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு வேதனையான விஷயம் வந்து நடந்துகிருக்கு. தயவு செஞ்சு இந்த கொரோனா தடுப்பு மருந்து குறித்து அரசியல் வந்து பண்ண வேண்டாம், வீண் வதந்திகளை வந்து பரப்பி விட வேண்டாம், இந்த தடுப்பு மருந்து பாதுகாப்பானவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.